மற்ற மதங்களை ஒருபோதும் இழிவுபடுத்தக்கூடாது என சமய சொற்பொழிவாளர்களுக்கு ஸ்ராங்கோ சுல்தான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மற்ற சமயத்தாரின் நம்பிக்கைகளை குறிப்பிட்ட சில நபர்கள் இழிவுபடுத்தி வருவது கவலையளிப்பதாக சுல்தான் ஷரஃபுடீன் இட்ரிஷா கூறினார். சமூக ஊடகங்களில் அத்தகைய போக்கு அதிகரித்து வருகிறது. இதனால்தான் ஸ்ராங்கோர் முழுவதும் தாம் கலந்து கொள்ளும் வெள்ளிக்கிழமை குத்பா ஜுமாத் சொற்பொழிவுகளின் போது மற்ற மதங்களை இழிவுபடுத்தக்கூடாது என்பதை தாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக அவர் கூறினார். எனினும் மதங்களுக்கு இடையிலான வேறுபாட்டை பொதுமக்களுடன் பகிர்ந்து கொள்வதில் தவறில்லை, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதே என தஸ்தார் நாளேடுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் சுல்தான் ஷரஃபுடீன் கூறினார். இஸ்லாம் நாட்டின் அதிகாரப்பூர்வ மதமாகும், ஆனால் மற்ற சமயங்களை பின்பற்றவும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்கிறது. எனவே பள்ளின மக்கள் வாழும் நாட்டில், குறிப்பாக ஸ்லாங்கூரில், தீவிரவாத சிந்தனைகளுக்கு இடமில்லை. மசூதிகள், சீன கோவில்கள், இந்து ஆலயங்கள், இந்திய முஸ்லிம் வழிபாட்டுத் தலங்கள் என நல்லிணக்க சூழல் நிலவும் ஸ்லாங்கூரில் ஒற்றுமை நிலைநாட்டப்பட வேண்டும். அதனை கெடுக்கும் வகையில் நடந்து கொள்வோருக்கு அனுசரணை காட்டப்படாது என ஸ்லாங்கூர் சுல்தான் எச்சரித்தார்.